வெல்கம் டு mano onecom மேக்ஸ் ட்ரிக்ஸ். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு டிவிசிபிள் ரூல்ஸ். எந்தெந்த நம்பர் வகுக்கப்படும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். பெரிய நம்பர்லாம் கொடுத்து இது எந்த நம்பர்லேருந்து வகுக்கலாம் அப்படிங்கிறது பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் 1லேருந்து 5 உள்ள நம்பர்ஸை பார்த்தோம். இப்போ நம்ம 6லேருந்து உள்ள நம்பர்ஸாக பார்க்க போகிறோம். இப்போ டிவிசிபிள் பை 6, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 4 5 6 2, இந்த 1 2 4 5 6 2, ஓகேவா? இந்த 1 2 4 5 6 2, இதில் இந்த நம்பர் 6ஆல் வகுப்படுமா, இந்த நம்பர் 6ஆல் வகுப்படுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க டீம் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இதை 6 வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா டிவிசபிள் பண்ணுவீங்க. ஸோ இதை போல் நீங்கள் வகுத்து பண்ணும்போது டைமிங் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் மீதி உள்ள கொஷின்ஸுக்கெலாம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இந்த ட்ரிக்ஸு நீங்கள் எக்ஸாம் டைமில் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய டைமிங் ரொம்ப மிச்சமாகும். ஸோ அதனால் நீங்கள் எல்லா கொஷினையும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நல்லா, அதாவது நல்ல டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ பாருங்களேன், டிவிசிபிள் பை 6 1 2 4 5 6 2. ஸோ இதே போல் வந்துருக்கு அப்படின்னா, நீங்கள் டிவிசிபிள் 6 அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டெப் 1 2 × 3, இந்த நம்பர் 2ஆலையும் வகுப்படும் 3ஆலையும் வகுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்டு. இப்போ பாருங்களேன், 1 2 4 5 6 2, இது கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். ஏன்னா லாஸ்ட் நம்பர் 2 வந்திருக்குதால, லாஸ்ட் நம்பர் 2 ஈவன் நம்பர் வந்தால் கண்டிப்பாக இது 2ஆல் வகுப்படும். இப்போ 3ஆல் வகுப்படுமா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னா, 1 + 2 + 4 + 5 + 6 + 2. இப்போ இதை எப்படி 3ஆல் வகுப்படுமா? இப்போ பாருங்கள், 3 3 + 4 7, 7 + 5 12, 12 + 6 18, 18 + 2 20. ஸோ 20 ÷ 3. ஸோ 20 3ஆல் வகுப்படாது. ஸோ இந்த நம்பர் 6ஆல் வகுப்படாது. புரியுதா உங்களுக்கு? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இதே 1 2 4 5 6 6, இப்போ பாருங்கள் அதே 1 + 2 + 4 + 5 + 6 + 6. இப்போ 3 3 + 4 7, 7 + 5 12, 12 + 6 18, 18 + 6 24 24 ÷ 3, 25 ÷ 2. ஸோ இது 2ஆலும் வகுப்படும். 24 ÷ 3. ஸோ இது 3ஆலும் வகுப்படும். ஸோ இது 1 2 4 5 6 6 6ஆல் வகுப்படும் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? நீங்கள் அதேமாரி டிவைட் பண்ணி போகிறதுக்கும் இதேமாரி ஷார்ட்கட்டில் போகிறதுக்கும் உங்களுக்கு டைமிங் ரொம்ப மிச்சமாகும். புரியுதா? நம்ம அடுத்த தலைப்பு பார்ப்போம், டிவிசிபிள் பை 8. இப்போ 8ஆல் வகுக்கக்கூடிய 8ஆல் வகுப்படும் எண்களை பார்ப்போம். இப்போ இதே நம்பர் எடுத்துங்க, 1 2 4 5 6 2. எட்டால் வகுக்கப்படுமா படாதாங்கிறதுக்கு நீங்கள் எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்றும் கிடையாதுங்க, லாஸ்ட்டு மூணு நம்பர் 8ஆல் வகுப்படுமானால் அது 8ஆல் வகுப்படும் நம்பர். எல்லாமே 8ஆல் வகுப்படும் நம்பர். இப்போ லாஸ்ட்டு 3 நம்பர் 8ஆல் வகுப்படவில்லை என்றால் அது இந்த எல்லா நம்பரும் 8ஆல் வகுப்படாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ 5 6 2 இந்த 5 6 8ஆல் வகுப்படுமா பாருங்கள், 6 8 48, கண்டிப்பாக வகுப்படாது. 6 8 48 பாருங்கள், 48 56 apana 7 56 மீதி 2 இருக்கு சோ இந்த 2ங்கிறது 8 ஆல் வகுக்க முடியல இப்போ இதே ஃபார் எக்ஸாம்பிள் இது 8 ஆல் வகுப்படாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 1 2 4 5 6 8 இப்போ பாருங்க லாஸ்ட் மூணு நம்பர் எடுத்துக்கங்க 5 6 8 இது வந்து 8 ஆல் வகுப்படுமா 8 6 6 6 8 48 7 8 56 அப்பனா 56 போடுங்க மீதி 8 இருக்கு சோ 8 1 சா 8 சோ 8 ஆல் இது வகுப்படும் சோ அப்பனா இந்த 1 2 4 5 6 8 ங்கிறது கண்டிப்பா 8 ஆல் வகுப்படும் பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு இந்த கணக்கு உங்களுக்கு ட்ரிக்ஸை சொல்லி கொடுத்துட்டானே இதே போல நீங்க நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க mano.com ல நீங்க தெரிஞ்சிக்கலாம் அடுத்து வந்து divisible by 9 இந்த divisible by 7 வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் divisible by 9 இது வந்து இந்த நம்பர் வந்து எந்த நம்பர் வந்து 9 ஆல் வகுப்படும் அப்படிங்கறதை உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ பாருங்க 3 2 3 1 4 இது 9 ஆல் வகுப்படுமா அப்படிங்கறது கான்செப்ட் பாப்போம் இது 9 ஆல் வகுப்படுமா இது வந்து நீங்க 9 ஆல் வகுப்படுமாங்கறதை இப்போ நீங்க இதே மாதிரி போட்டு நீங்க தெரிஞ்சிக்கிறத விட இப்போ நீங்க போட்டு அதற்கான ஆன்சரை கொண்டு வரறிய ஒரு ட்ரிக்ஸ் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அத போட்டு தெரிஞ்சிக்கலாம் இப்போ 2 plus 3 plus 1 plus 4 2 plus 3 plus 1 plus 4 நம்ம 3 க்கு போட்ட அதே ஃபார்முலா தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து divisible by 3 க்கு போட்ட அதே ஃபார்முலா தான் அங்க divisible by 3 போடுவோம் அங்க divisible by 9 போடுவோம் அவ்வளவுதாங்க அது அந்த 9 ஆல் இத கூட்டும்போது 9 ஆல் வகுக்கப்படும் எனில் அது 9 ஆல் வகுப்படும் எண் புரியுதா உங்களுக்கு 5 plus 6 plus 10 10/9 சோ இது கண்டிப்பா 9 ஆல் வகுப்படாது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 2 6 5 4 1 இது 9 ஆல் வகுப்படுமா இந்த நம்பர் 9 ஆல் வகுப்படுமா இங்க பாருங்க 2 plus 6 plus 5 plus 4 plus 1 சோ லாஸ்ட் நம்பர் என்ன வருது பாப்போம் 8 plus 5 13 13 plus 4 17 17 plus 1 18 சோ 18 divided by 9 சோ கண்டிப்பா இது 9 ஆல் வகுப்படும் பாத்தீங்களா இப்ப 6 ஆல் வகுப்படுமாங்கிறதுக்கு 2 ஆலையும் வகுப்படணும் 3 ஆலையும் வகுப்படணும் 8 ஆல் வகுப்படுமாங்கிறதுக்கு லாஸ்ட் 3 நம்பர் பார்த்து அந்த லாஸ்ட் 3 நம்பர் வந்து 8 ஆல் வகுப்படுமேயானால் அது 8 ஆல் வகுப்படும் 9 ஆல் வகுப்படும் எண்கள் வந்து கொடுத்த நம்பரை டோட்டல் சம்மா மாத்திக்கிட்டு அத divisible by 9 பண்ணும்போது அது 9 ஆல் வகுப்படும் ஏனால் அதுவும் 9 ஆல் வகுப்படும் சோ இது பாத்தீங்கன்னா இது போன்ற ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா எக்ஸாம் டைம்ல உங்களுடைய டைமை ரொம்ப மிச்சப்படுத்தலாம் mano.com ல இது போன்ற நிறைய ட்ரிக்ஸ் எல்லாமே நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க அத பார்த்து எல்லாத்தையும் கத்துக்குங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல divisible by divisible rules ல part 3 ஏ பாப்போம் thank you